வணக்கம். இயற்கை மருத்துவம் நேச்சுரோபதி நேச்சர் கியூர் என்பது பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இயற்கை மருத்துவத்தில் உணவுதான் மருத்துவம், உணவுதான் மருந்து. சமைக்காத இயற்கை உணவுகள், வேக வைக்காதவை சிறந்த ஒரு உணவு. அதில் மிகச்சிறந்த உணவு என்றால் பழங்களைத்தான் சொல்ல வேண்டும், அடுத்தது காய்கள் என்று வருகிறது. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் காலையில் நீர் ஆகாரம் சாப்பிட்டார்கள், தண்ணீரையே ஆகாரமாக சாப்பிடுவார்கள். காலை எழுந்தவுடன் தண்ணீரை ஒரு சொம்பு குடிப்பார்கள், கடமைகளை செய்வார்கள், கடன்களை முடிப்பார்கள். உழைப்புக்கு போக வேண்டியவர்கள் அந்த தண்ணீருக்குள்ளே கொஞ்சம் சோற்று பருக்கைகள் இருக்கும், சோறு நிறையா இல்லை, சோற்று பருக்கைகள் கொஞ்சம், பழைய சோறு என்பார்கள், நீராகாரம் என்பார்கள். அந்த நீருக்குள்ளே கொஞ்சம் ஏதோ ஆகாரம் கிடைக்கும். ஏழைகளின் வீட்டில் அதுவும் இருக்காது, இருந்தாலும் மிக குறைவாக இருக்கும். நேற்றைய இரவு உணவே 10 பேருக்கும் பத்தவில்லை. குடும்பத்தில் 8 பேர் 10 பேர் தாராளமாக இருப்பார்கள். ஏழ்மை, வறுமை, வசதி இருந்தாலும் இல்லாமை, பொருள் இல்லாமை. பணம் இருக்கும், காசு இருக்கும், சந்தையிலே அந்த பொருள் கிடைத்திருக்காது, அந்த வருஷம் உணவுப் பொருள் விளைந்திருக்காது. வீட்டில் பொன்னகை இருக்கலாம், அங்கே அந்த வருஷம் விளைச்சல் பற்றாக்குறை, ஊர் உலகத்துக்கெல்லாம் பற்றாக்குறை. அவள் சிக்கனமாக சாப்பிடுவார்கள். இப்படி உள்ள தானியங்களை, ஒவ்வொரு ஊரிலும் தானியங்கள் தான் முக்கியமான விளைச்சல். தானியங்கள் என்றால் மாவு பொருள், அரிசி. தஞ்சை மாவட்டம் எல்லாம் நெல் வயல், எங்கெங்கில் நீர் வளம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நெல் வயல். நீர் உயர நெல் உயரும் வரப்புயரு என்று பாடல் இருக்கிறது. நீர் பற்றாக்குறை இருக்கிறது, மழையை நம்பித்தான் விவசாயம் என்றால் அந்த தானியங்களுக்கு புன்செய் தானியங்கள் என்று பெயர். சில ஊர்களில் மழையிலே கூட நெல் விளைவது உண்டு. புன்செய் தானியங்கள் என்றால் உழவு செய்து விதைப்பார்கள், மழையை நம்பித்தான் அது வளரும். அந்த வருடம் மழை குறைந்து விட்டாலோ, உரிய காலங்களில் பெய்யாமல் பொய்த்து போய்விட்டாலோ, இல்லை அதிகமாக பெய்ந்து அது தொல்லை செய்தாலோ, அந்த வருடம் விளைச்சல் சரியாக இருக்காது. ஊரெல்லாம் உணவு பஞ்சம், பற்றாக்குறை இருக்கும். இப்படித்தான் சோளம், கம்பு, ராகி, திணை, வரகு, சாமை, குதிரைவாளி போன்ற தானியங்களை, தானியங்கள் என்றால் வெள்ளை மாவு தருபவை, முக்கியமாக விளைவித்தார்கள். அதுதான் முக்கிய உணவு. பருப்புக்கள் எல்லாம் இரண்டாம் தர உணவு, இரண்டாம் பட்சம். அது கொஞ்சம் தொட்டு கொள்வதற்கான உணவே தவிர முக்கிய உணவு அல்ல. பல இடங்களில் பருப்புகளே இருக்காது, கீரையை கடைந்து கடைந்து உண்பார்கள். கீரை எங்கும் இலவசமாக மலிவாக கிடைக்கும், முயற்சியின்றி கிடைக்கும். பருப்பு வேண்டுமென்றால் விலை கொடுத்து வாங்க வேண்டும். ஆகவே கீரையை தேடி பறித்து கொண்டு வருவார்கள். அதில் ஆரோக்கிய ரகசியம் அடங்கியிருந்தாலும் பொருளாதார ரகசியம் அது இருக்கிறது என்பது அந்த அம்மாவுக்குத்தான் தெரியும். பருப்பு வாங்க காசு இல்லை, சாப்பாட்டுக்கு ஏதாவது துணைக்கு வைத்தாக வேண்டும். கீரையை பிடிங்கி வந்து அதில் அதிகமாக காரத்தை போட்டு, காரம் அதிகம் போட்டு விடுவார்கள், அப்பொழுதுதானே குறைவாக போட்டுக்கொள்ள முடியும். இப்படியெல்லாம் அந்த பெண்கள் ஒரு புத்திசாலித்தனமாக தந்திரமாக குடும்பத்தை நடத்தினார்கள். அப்பொழுது இந்த மாவு பொருளை கஞ்சியாக, கூழாக, சோறாகத்தான் சாப்பிட்டார்கள். சோறு என்பது அழகான தமிழ் சொல், ஏதோ மட்டமாக நினைத்து கொள்ள வேண்டாம். கஞ்சி, கூழ், அம்பிலி, இதெல்லாம் வழக்கத்தில் இருந்த சொற்கள். திருக்குறளில் இருக்கிறது கூழ் என்று வருகிறது, சிறு கை அளாவிய கூழ். இப்போ திருவள்ளுவர் காலத்தில் மக்கள் கூழ் குடித்திருக்கிறார்கள், குழந்தைக்கும் அதுதான் ஊட்டியிருக்கிறார்கள், குழந்தை தானே அதை எடுத்து சாப்பிட்டுக்கிறது. ஒரு பாத்திரம் பானையாக இருக்கலாம், அதிகம் பானைகள் தான் இருக்கும். இந்த சிறு கை அளாவிய கூழ் என்றால் ஒரு கலையத்திலே, ஒரு அகலமான பாத்திரத்திலே கூழ் இருக்கிறது. பெற்றோர்கள் அம்மா அப்பா சாப்பிடுகிறார்கள், அந்த குழந்தைக்கு பிளேட் எல்லாம் இருந்திருக்காது, அதில் சிறு கை அளாவிய கூழ் என்று இந்த குழந்தை எடுத்து சாப்பிட்டுருக்கிறது. கூழ் என்றால் என்ன? ஒரு தானியத்தை மாவாக்குவது, அல்லது குருணை தானியம். அந்த காலத்தில் உலக்கை வைத்து குத்தும் பொழுது
தானியங்கள் நிறைய உடைந்து போய்விடும். அது குருணை நிறைய இருக்கும். அது ஏறக்குறைய மாவு மாதிரி தான். அதை போட்டு கஞ்சி வைப்பார்கள். அது கஞ்சி கூழ் என்று பெயர் மாற்றம் பெற்றுவிடும். முழு தானியம் இருக்கும். முழு தானியத்தை வேக வைத்தால் சோறு, குருணை நோய் இவைகற்றை வேக வைத்தால் கஞ்சி, இன்னும் மாவாக ஆக்கி வைத்தால் அது களி கூழ் என்று சொல்வார்கள். ராகியில் சோறு ஆக்க முடியாது. அது முழு ராகியை போட்டு வேக வைத்து சோறு ஆக்க முடியாது. சோளம் கம்பு சோறு தெரிகிறது. அரிசியில் தான் நல்லாக சோறு, நெல்லஞ்சோறு அரிசி சோறு என்று முன்பு கூறுவார்கள். இப்படி முழு தானியத்தை கவனிங்கள், முழு தானியத்தை தண்ணீரில் வேக வைத்துத்தான் மக்கள் உண்டார்கள். மூன்று வேளையும் அதுதான். மூன்று வேளையும் சோறு உண்கிறோமே என்று யாரும் கவலைப்பட்டதாகவோ தாழ்வாக நினைத்ததாகவோ சரித்திரம் இல்லை. ஏனென்றால் அந்த ஒருவர் வீட்டிலும் மட்டுமல்ல, அந்த ஊர் முழுவதும் மூன்று வேளையும் அல்லது இரண்டு வேளையும் ஒரே உணவுதான். கர்நாடகா என்றால் பல ஊர்களில் பல வீடுகளில் மூன்று வேளையும் ராகிதான். இங்கே ராகிதான் அதிகமாக விளைந்தது. ராகி களி கர்நாடகத்தினுடைய ஒரு தெய்வீகமான பாரம்பரிய உணவு. தஞ்சாவூர் மாவட்டம் என்றால் எல்லா இடத்திலும் அரிசி சோறு தான். அங்கே நெல் விளையும் பூமிகள் அதிகம், நீர் வளம் அதிகம். அங்கே கம்பு ராகி சோளம் எல்லாம் வராது, போட வேண்டிய அவசியமும் இல்லை. கோவை மாவட்டம் போன்ற மாவட்டங்களில் வறட்சி இருக்கும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, கோவை, அங்கெல்லாம் தண்ணீர் வசதி இருந்தால் ஆற்றுப் பகுதிகளில் கிணற்று பாசனம் இருந்தால் நெல் விளையும், இல்லை என்றால் சோளம் ராகி கம்பு திணை இதை போன்றவற்றை விதைப்பார்கள், அறுப்பார்கள். இன்னும் மலைப்பகுதிகள், இன்னும் நாமக்கல்லை சுற்றி இருக்கக்கூடிய மலைகள், சத்தியமங்கலம் பக்கம் இருக்கக்கூடிய மலைகள், மலை மக்கள், மலைக்கு மேலே சமவெளிகள் இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் இந்த மாதிரி ராகி முதலியவற்றைத்தான் விளைவித்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தொலை தொடர்புகளோ பிரயாணம் பண்ணுவதற்கான வண்டி வாகன வசதிகளோ சாலை வசதிகளோ இல்லை. ஆகவே அந்தந்த ஊரில் விளைவதை அவர்கள் சாப்பிட்டார்கள். இப்பொழுது காலம் மாறி மாறி என்ன ஆயிற்றென்றால், இந்த சோறு சாப்பிடுவது போய் டிஃபன் என்று ஒன்று வந்துவிட்டது. டிஃபன், அதில் இட்லி வந்துவிட்டது. இட்லியை பற்றி என்னென்னமோ ஆராய்ச்சி செய்கிறார்கள். அது இந்திய உணவு, தமிழ்நாட்டு உணவு, இந்தோனேஷியா உணவு. இட்லியை கண்டுபிடித்தால் மகா அறிவாளி, அதில் எல்லா சத்துக்களும் இருக்கின்றன என்று எல்லோரும் கதை விடுகிறார்கள். என்னுடைய கோணத்தில், என்னுடைய ஆராய்ச்சியில், என்னுடைய பார்வையில் இட்லி சிறந்த உணவு அல்ல. பல நோய்களுக்கு அது காரணமான ஒரு உணவு பொருள். இதை விஞ்ஞானபூர்வமாக விளக்கினால்தான் உங்களுக்கு புரியும். ஒரு சோறு என்றால் முழு தானியத்தை தண்ணீரில் வேக வைக்கிறீர்கள், அதை உடனே சாப்பிடுகிறீர்கள். அது கொஞ்சம் புதிய உணவு. ஒரு அரிசியை தண்ணீரில் இரண்டு மணி நேரம் ஊற வைக்கிறீர்கள், என்னாகும், நன்றாக ஊறியிருக்கும். நான்கு மணி நேரம் ஊற வைக்கிறீர்கள், மிக நன்றாக ஊறிப்போய்விடும். அது எட்டு மணி நேரம், பதினைந்து மணி நேரம் அந்த அரிசியை, முழு அரிசியை ஊற வைத்தால் என்னாகும், ஊறிப்போய்விடும், மாறி போய்விடும், நாறி போய்விடும், நாற்றம் கிளம்பிவிடும். இதை ஒத்துக்கொள்கிறீர்கள் அல்லவா? சரி. கடலை இருக்கிறது, கடலைப்பருப்பு, கொண்டைக்கடலை, இவற்றையெல்லாம் ஒரு மணி நேரம் ஊற வைத்து வேக வைத்து சுண்டலாக தயாரித்து மக்கள் சாப்பிடுகிறார்கள். ருசி என்று மக்கள் சாப்பிடுகிறார்கள். இதே கொண்டைக்கடலையை ஒரு நாள் இரண்டு நாள் நீரிலேயே ஊற வைத்து அப்படியே வைத்து விட்டால் என்ன ஆகும் சொல்லுங்கள், நாரி போய்விடும் அல்லவா? சரி, அரிசி கொண்டைக்கடலை வேண்டாம், கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, சோளம், எந்த தானியத்தை நீண்ட நேரம் ஊற வைத்தாலும் அவை கெட்டு போய்விடும். முழு தானியமாக இருந்தால் அது கெட்டு போனது கண்ணுக்கு தெரிகிறது. தானியங்களை விட்டு விடுங்கள். உங்களுடைய துணி, உடுத்துகின்ற துணி துவைக்க வேண்டும். அதனை தண்ணீரில் ஊற வைக்கிறீர்கள், உடனே துவைத்தால் நல்லது. அதை இரண்டு நாள் ஊற வைத்து அந்த துணியை பாருங்கள், அந்த தண்ணீரில் துணியில் எப்படி வாட இருக்கிறது என்று பாருங்கள். அவை என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு பொருள் தண்ணீருக்குள்ளே ஊறிக்கொண்டிருந்தால் அது கெட்டுப்போகும்,
நாற்றம் வரும். ஆடு மாடு குதிரையில் எல்லாம் அவ்வளவு நாற்றம் இல்லை, பன்றியிடம் கூட நாற்றம் இல்லை. தண்ணீருக்குள்ளே இருக்கக்கூடிய மீன் போன்ற உயிரினங்களில் நாற்றம் இருக்கிறதா இல்லையா சொல்லுங்கள். மீன் நாற்றம் தானே, ஏன் அது நாற்றம் வருகிறது சொல்லுங்கள். ஏன் நாற்றம் வருகிறது? அது தண்ணீருக்குள்ளே இருக்கிறது, அதற்கு காற்று படவில்லை, சூரிய ஒளி படவில்லை. இதே போலத்தான் தண்ணீரில் ஊறிக்கொண்டிருக்கும் எந்த தானியத்திற்கும் காற்று இல்லை, வெயில் இல்லை, வறட்சி இல்லை, உலரக்கூடிய வாய்ப்பில்லை என்றால் நாற்றம் வந்துவிடும். இப்பொழுது முழு தானியத்தை ஊற வைத்தால் அதில் சோறு சாப்பிட முடியாது, நாற்றம் அடிக்கும் என்று சொல்கிறீர்களே, இட்லி மாவு என்பது என்ன சொல்லுங்கள். அரிசியை ஊற வைத்து அரைத்து விடுகிறீர்கள், உளுந்து மாவை ஊற வைத்து மாவாக அரைத்து விடுகிறீர்கள், இதை தண்ணீரில் ஊற வைக்கிறீர்கள். அவை ஒரு நாள், இரண்டு நாள், மூன்று நாள், ஐந்து நாள், ஏழு நாள் என ஊறிக்கொண்டே இருக்கிறது. ஊறிக்கொண்டே இருக்கும் பொருள் மாறிக்கொண்டே இருக்குமா இல்லை மாறாமல் இருக்குமா? இல்லை, நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைத்து விடுகிறோம். ஃப்ரிட்ஜில் வைத்தால் புளித்து கொண்டே போகும். ரசாயன மாற்றம் அதாவது ஃபெர்மெண்டேஷன் மந்தப்படும், குறையும், அது ஆகாமல் இருக்காது. வேகமாக புளிக்காது, மெதுவாக புளிக்கும். ஆனால் தண்ணீரில் ஊறி நனைந்து கொண்டே இருக்கும் பௌதிக செயல், ஃபிசிக்கல் சேஞ்ச், அது நிற்குமா? ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைத்தாலும் பௌதிக செயல் நனைந்து கொண்டே இருத்தல் நிற்காது. புரிந்து கொண்டீர்களா? ஆகவே ஒரு தானியம் ஊறி நனைந்து கொண்டே இருந்தால் செத்து போய்விடும், இத்து போய்விடும், அழுகி போய்விடும். ஆகவே இட்லி மாவினுடைய இருக்கிற ஒவ்வொரு துணுக்கும் அழுகி போன வாடை அடிக்கும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அந்த மூலப்பொருளை பார்ப்பதில்லை. இட்லி மாவு என்பது மூலப்பொருள், இட்லி என்பது முடிவு பொருள். முடிவு பொருளின் பெருமைகளை பீத்தி கொண்டிருக்கிறார்கள் பலர். அதுவும் யூடியூப் வந்ததே வந்தது, வாட்ஸ்அப் வந்தது, இட்லி அப்படித்தான் போடுகிறார்கள். அது என்னமோ புரோட்டீன் ஸ்டார்ச் எல்லாம் மிக சரியாக கலந்திருக்கிறதாம், அமெரிக்காக்காரனே சொல்லிவிட்டானாம், எல்லாம் சரியில்லாத பொய்கள். விஞ்ஞான கண்கொண்டு பாருங்கள். அது இருக்கட்டும், ஏன் இத்தனை நோய்கள் இருக்கின்றன அதை சொல்லுங்கள். இட்லி சாப்பிட்டு எந்த நோயாக போயிருக்கிறதா பதில் சொல்லுங்கள். காய்ச்சலுக்காரன் இட்லி கொடுத்தால் காய்ச்சல் அதிகமாகிறது, காய்ச்சலுக்காரனுக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாது. இட்லி சிறந்த உணவு, ஏனென்றால் அது ஆவியில் வேகிறது. மூலப்பொருள் முக்கியமா, வேக வைக்கின்ற முறை முக்கியமா பதில் சொல்லுங்கள். மூலப்பொருள் எப்படி? புளித்த மாவு நீ ஆவியில் வேக வைத்தால்தான் முடியும். இட்லி மாவை தண்ணீரில் வேக வைக்க முடியுமா? இட்லி மாவியை தோசைக்கல்லில் ஊற்றினால் தோசை. மாவு ஒன்றுதான் முடிவு பொருள், இட்லி. இட்லியில் ஐந்து வகை, தோசையில் பத்து வகை. மூலப்பொருள் என்ன? புளிச்ச மாவு, செத்துப்போன மாவு, அழுகிப்போன மாவு. இல்லை, எங்கள் வீட்டில் மாவெல்லாம் அழுகி போவதில்லை என்று சொல்கிறார்கள். அது எப்படி? ஒரு தானியம் தண்ணீரிலே நான்கு நாள் ஊறிக்கொண்டிருந்தால் அழுகாமல் என்ன செய்யும்? யோசனை பண்ணுங்கள். அதில் வாயுக்கள் உள்ளே நிரம்பி இருக்கின்றன. இந்த தோசை மாவு இட்லி மாவு எடுத்து பார்த்தால் உள்ளே ஆயிரக்கணக்கான காற்று குமிழிகள் இருக்கும். ஒரு மாவு துணுக்கு, இரண்டு மாவு துணுக்கு, மாவு துணுக்களுக்கு இடையிலே காற்று குமிழி, அல்லது காற்று குமிழிக்கு இடையிலே மாவு துணுக்கு, இரண்டரை கலந்திருக்கிறது. இட்லியை தின்றால் பசி மந்தமாகிறது, தண்ணீர் தாகம் வருகிறது, சோர்வு வருகிறது, மயக்கம் வருகிறது, தூக்கம் வருகிறது, வலி வருகிறது, இதெல்லாம் வரும். இல்லையே என்று சொல்வீர்கள். நீங்கள் அளவாக இட்லியை சாப்பிட்டுவிட்டு மேலே காப்பியை குடித்து கொண்டீர்கள். இட்லி உங்களை தூங்க வைக்கிறது, காப்பி தூங்காதே என்று நரம்பு மண்டலத்தை அடிக்கிறது. அங்கே உள்ள ஒரு போராட்டம், குழப்பம், சர்க்கரை வியாதி வந்துவிட்டது. ஆம், நோய்கள் வந்துவிட்டன. பெண்களுக்கெல்லாம் ஏன் உடம்பு ஊதிக்கொண்டே போகிறது? இட்லி மாவு எப்படி உப்பிக்கொண்டே போகிறதோ, சப்பாத்தி மாவு எப்படி உப்பிக்கொண்டே போகிறதோ,
கடலைமாவும் பருப்புகளும் எப்படி உப்பி ஊதிக்கொண்டே போகிறதோ அதே பொருளை ஆண்டு கணக்காக சாப்பிட்டால் நம் உடம்பின் செல்களுக்கும் ஊதிக்கொண்டே போகும் தன்மைதான் வருமே தவிர வேறொன்றும் வராது. அதனால தான் இத்தனை நோய்கள், ஒபேசிட்டி, சர்க்கரை வியாதி, மூட்டு வலிகள், வறட்சி, பசியின்மை, புளித்த ஏப்பம், அமிலத்தன்மை, அல்சர், இந்த புளித்த மாவு மேலும் மேலும் வயிற்றுக்குள்ளேயும் புளிக்கும், குடலுக்குள்ளேயும் புளிக்கும், அங்கே புண் உண்டாக்கும், அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸ் உண்டாக்கும், எத்தனை நோய்கள் பாருங்கள். கல்லீரல் கெடும். இட்லி சிறந்த உணவு என்று நினைத்து கொள்ளாதீர்கள், சாப்பிட்டு இனிமேல் ஆராய்ச்சி பண்ணுங்கள். சில பேர் காலையில் இட்லி, இரவிலும் இட்லி அல்லது தோசை. காலையில் தோசை என்றால் இரவில் இட்லி, காலையில் இட்லி என்றால் இரவில் தோசை. இதை தவிர ஒன்றுமே தமிழ்நாட்டு பெண்களுக்கு தெரியாதா? ஏன் மூன்று வேளையும் சோறு கஞ்சி கூழ் சாப்பிட்டால் என்ன கரைந்து உறைந்து போய்விடுவீர்களா? கௌரவம் போய்விடுமா? நோயை வைத்து கொண்டு எப்படி கௌரவம் பார்ப்பது? ஆகவே எங்களுடைய மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு இட்லி கிடையாது. எங்கள் வீட்டிலும் எப்போதாவது தான், அல்லது விருந்தினர்கள் வரும்போது அல்லது குழந்தைகளுக்காக எப்போதாவது தான் இட்லி செய்வார்கள். எங்கள் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு உதவியாளராக வருபவர்களுக்கு அவர்களுக்கு போர் அடிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வாரத்தில் ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் இரவு உணவில், மாலை 5:30 மணி உணவில், காலை உணவில் அல்ல, இட்லி கொடுப்பார்கள். அது எப்படி என்றால் காலை 7 மணி அல்லது 8 மணிக்கு அரிசியை ஊற போடுவார்கள், 10 மணி 11 மணிக்கு அதை அரைப்பார்கள், அதை அப்படியே வைத்திருப்பார்கள். 4 மணி 4:30 மணிக்கு இட்லி சுட ஆரம்பிப்பார்கள், 5:30 மணிக்கு பரிமாறி விடுவார்கள். இதுதான் எங்களுடைய இட்லி மாவு, புளிக்க விடுவதில்லை. அது மிகவும் நைஸாக, மிகவும் மெல்லிசாக அரைக்கக்கூடாது, உளுந்து பருப்பு குறைவாக போட வேண்டும். அப்படி நாங்கள் இட்லி பரிமாறினாலும் இட்லி சாப்பிடுவதற்கு முன்பாக 2 வகை பழங்கள் கொடுத்து, ஒரு வயிறு நிறைய சாப்பிடுவதற்கு வெந்த இந்த நீர்காய்களை கொடுத்து, இந்த இரண்டிலும் வயிற்றை நிரப்பிவிட்ட பின்புதான் இட்லி கொடுப்போம். அந்த இட்லிக்கும் நல்ல தேங்காய் சட்னி, காய்கறி சட்னி, தக்காளி கத்தரிக்காய் போன்ற சட்னி தான் கொடுப்போமே தவிர இந்த பருப்பு சாம்பாரை காரம் உப்பு போட்டு ஊற்றுவது கிடையாது. இட்லியில் உளுந்தம்பருப்பு, தினமும் உளுந்தம்பருப்பு சேர்ந்தால் உடம்பு என்ன ஆகும்? உப்பி கொண்டு வருமா வராதா? உளுந்தம்பருப்பு சாப்பிட்டால் முழங்கால் வலி, முதுகு வலி வந்தே தீரும். ஆகவே இட்லி சிறந்த உணவு அல்ல என்று நான் சொல்கின்ற கருத்தை கேட்டு உங்களுக்கு அதிர்ச்சியாகலாம், ஆச்சரியமாக இருக்கலாம், வருத்தம் வரலாம், இதுவரை சாப்பிட்டு விட்டோமே என்ற ஒரு ஏமாற்றம் வரலாம், இல்லை விவாதம் வரலாம், வாதம் வரலாம். எது இருந்தாலும் மெய்ப்பொருளை கண்டுபிடியுங்கள். ஒரு 10 நாட்களுக்கு இட்லி வழக்கம் போல சாப்பிடுங்கள். ஒரு 10 நாட்களுக்கு இட்லியே தொடாதீர்கள். அடுத்த 10 நாட்களுக்கு இட்லி சாப்பிடுங்கள். அடுத்த 10 நாட்களுக்கு இட்லியே தொடாதீர்கள். இப்படி ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், உடம்பில் என்ன மாற்றம் தெரிகிறது என்று கண்டுபிடித்து பின்பு உணருங்கள். உணர்ந்த உண்மைகளை உலகத்துக்கு சொல்லுங்கள், எனக்கும் சொல்லுங்கள். நான் பொதுவாக இட்லியை இப்போதெல்லாம் சாப்பிடுவது கிடையாது, விரும்புவது கிடையாது. வயது வர வர மனதில் ஆசை பக்குவம் வர வேண்டுமா? வயது வர வர உணவுக்கு அடிமையாகி கொண்டே போக வேண்டுமா சொல்லுங்கள்? பக்குவம் வர வேண்டுமல்லவா? நான் இத்தனை வருஷம் சாப்பிட்ட இட்லி தானே, வேண்டாம், இனி வேண்டாம், எனக்கு கஞ்சி போதும், கூழ் போதும், இல்லை பழச்சாறுகள் போதும் என்று வயது ஆக ஆக பக்குவம் வர வேண்டும். அந்த பக்குவத்தை தான் நாங்கள் போதித்து கொண்டிருக்கிறோம். ஸோ மனிதன் வயதாக குழந்தையைப் போல உணவுகளை மாற்றி குறைத்து கொண்டு வந்து எளிதில் ஜீரணமாகும் பழங்களுக்கு வர வேண்டும், கஞ்சி கூழுக்கு மாற வேண்டும். இன்னும் சின்ன வயதில் சாப்பிட்டது போல, முந்தி போல சாப்பிடவே முடியலைங்க என்று சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.